வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்காம யாராவது போகிறோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வராரு ஸோ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா இன்னும் முடிவு எட்டப்படவே இல்லை ஸோ மிக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணாதீங்க பாஜகவை ஏன்னா எல்லா முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இடி அனுப்பியோ எல்லா மேடையிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ டென்ஷனாக அனுப்பினாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கதியே பார்த்தீங்கன்னா அதோ கதியாகிடும் ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி

ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தானே ஒருங்கிணைப்பான அந்த வழக்கில் நடந்துட்டு இருக்கல ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வழக்கில் வந்து ஃபுல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி சாதக சாதகமாக நம்ம இந்த கட்சி ஆரம்பிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தலில் ஒருவேளை வந்து பாஜகவோட டிடி தினகரன் கூட்டணி இல்லைனா டிடி தினகரனுக்கு ஆதரவு நிலையில பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் போட்டியிடாம ஓபிஎஸ் போட்டியிடாம ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்கு ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி சின்னத்திரியும் டிடி தினக்கரனை பார்த்திங்கன்னா குக்கர் சின்னத்திரி நிற்க சொல்கிறாங்க பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கல சொப்ப சீட்டுகள் தான் கொடுக்குறாங்க ரெண்டோ ஒன்றோ சீட்டு தான் கொடுக்குறாங்க இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஆதரவு திட்டுறோன்ற மாதிரி கொஞ்சம் விளையிட்டார் எடப்பாடி சாமி கூட்டணி இல்லைன்றாரு கடைசி அவர் போய் ஆதரவு அதாவது கூட்டணி நிற்பான்ற ஒரு பேச்சு அடிப்படுது ஸோ பாஜக விமர்சிக்க வேணுன்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா எடப்பாடி சாமி சொன்னதாக வந்து பரவலாக த தகவல் பழகிருக்கு ஸோ இந்த ஃபேம் ஷாப் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ்வரி